கிட்ட விலங்க மாட்டி கார்ல கடத்திட்டு நகருக்கு வெளியில இருக்க அவங்களோட பண்ணை வீட்டுல போய் சாராவை பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொலை செய்யறாங்க. லண்டன் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி விட்டதான்னு மக்களோட குரல் எழும்ப ஆரம்பிக்குது. சாராவை கொலை செஞ்சவனுக்கு பரோல் இல்லாத ஆயுள் தண்டனை அந்த அரசாங்கம் விதிக்கிறாங்க. தெற்கு லண்டன்ல பிரிஸ்டன் பகுதியை சேர்ந்த சாரா எவர்டாட் மார்க்கெட்டிங் துறையில வேலை செஞ்சுட்டு வராங்க. March 3, 2021 மாலை தன் வீட்டிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு 9 மணிக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டே வீட்டை நோக்கி நடந்து போயிட்டுருக்காங்க சாரா. திடீர்னு சாராவோட கால் கட் ஆகுது. கொஞ்ச நேரம் கழித்து சாராவோட ஃப்ரெண்டு கால் பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் கால் எடுக்கலை. சாராவோட ஃப்ரெண்டு சாரா காணாமல் போயிட்டான்னு போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதே சமயம் இன்டர்நெட்லேயும் சாரா காணாமல் போயிட்டான்னு பதிவிடுறாங்க. ஒரு வாரம் கழிச்சு கென்ட் நகரத்தில் இருக்க குளத்தில் சாராவோட உடல் பாகங்கள் கிடைக்கப்படுது. நடந்தது என்ன சிசிடிவி மூலம் கண்டுபிடிக்கிறாங்க. சாரா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபோன் பேசிட்டு போய்கிட்டு இருக்கும்போது போலீஸ் ஆஃபீஸர் சாராவை வழிமறிச்சு தங்களோட அடையாள அட்டையை காமிச்சு சாராவை கொரோனா விதிமுறையை மீறியதாகவும் அதனால் அவரை கைது செய்வதாகவும் பயமுறுத்தினாங்க. சாராவோட கையில் விலங்க மாட்டி காரில் கடத்திட்டு நகருக்கு வெளியில் இருக்க அவங்களோட பண்ணை வீட்டில் போய் சாராவை பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொலை செய்கிறாங்க. லண்டன் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி விட்டதான்னு மக்களோட குரல் எழும்ப ஆரம்பிக்குது. சாராவை கொலை செஞ்சவனுக்கு பரோல் இல்லாத ஆயுள் தண்டனை அந்த அரசாங்கம் விதிக்கிறாங்க. இவன் செஞ்ச குற்றத்துக்கு ஆயுள் தண்டனை போதுமா அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.